உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்ன சொல்ற, என்ன சொல்ற? ஓ குழந்தையா, யோ நல்லா இருக்குதியா? நியாயம் விதைச்சத விலை பேசி கை நீட்டி காசு வாங்கிட்டு விளைஞ்சு அறுவடை முடிஞ்சதும் நெல் ஃபுல்லா எனக்கே சொந்தம்னு சொன்ன மாதிரில இருக்குது. ஹலோ, இதெல்லாம் பணத்தை கை நீட்டி வாங்குறதுக்கு முன்னாடி குழந்தைய விக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சிருக்கணும். யா கை நீட்டி வாங்கின பணத்தை 1 ரூபாய் பாக்கி இல்லாம திருப்பி கொடுத்துடுறோம். ஐயோ, என் குழந்தைய என்கிட்டயே திருப்பி கொடுத்துருங்க. ஆமாங்க, அப்ப ஏதோ புத்தி கெட்டு போய் அப்படி தப்பு பண்ணிட்டோம். பணத்தை வேணா திருப்பி கொடுத்துறோம். எங்க குழந்தைய எங்க கிட்டயே திருப்பி கொடுத்துருங்க சார். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? 100 ரூபாய் கொடுத்து வாங்கின பொருளை கூட ரிட்டர்ன் வாங்க மாட்டேன், பணம் வாபஸ் கிடையாதுன்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்கானு ஐயா. நாங்க 70 லட்சம் கொடுத்து இந்த குழந்தைய வாங்கி இருக்கிறோம். குழந்தைய திருப்பி கொடுங்க, பணத்தை நாங்க ரிட்டர்ன் பண்ணிடுறோம்னு சொல்றீங்க, இது எந்த விதத்துல நியாயம்? நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, என் குழந்தைய நான் திருப்பி தர மாட்டேன், நான் திருப்பி தர மாட்டேன். ஐயோ, என் வைஃபால குழந்தைய பிரிஞ்சிருக்க முடியல சார், அழுதுகிட்டே இருக்கா சார். அதெல்லாம் விக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கீங்க, இப்ப அழுதா? யோ, நீ என்ன பெரிய கோடீஸ்வர ஃபேமிலியா, பிச்சைக்கார ஃபேமிலி தானயா? உங்களுக்கு தான் மீதி 2 குழந்தைங்க இருக்குல்ல, அதுகிட்ட உங்க பாசத்தை காட்டுங்கய்யா. யோ, என் மக ஸ்ரீஜாவோட வாழ்க்கைய கொஞ்சம் நினைச்சு பாருங்கய்யா. உங்களை நம்பி தலையா அந்த பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணிச்சு. இப்ப நீங்களே அந்த குழந்தைய குடுக்கலன்னா ஊக்குல இருக்கிற எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருங்க, அதனால அவளோட வாழ்க்கைய கெட்டு போயிருங்க. ஏதோ பெத்த பாசம் இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்க, நான் மன்னிச்சு விட்டுறேன். குழந்தைய இப்ப என்கிட்ட குடுக்க, நான் சீக்கிரமா குழந்தைய கொண்டு போகணும், இல்லன்னா பெரிய சிக்கலாயிருக்கியா. முதல்ல குழந்தைய குடியா, குடுமா. இங்க பாரு, இப்ப யோசிக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்ல, நல்ல முறையில கேக்குற மரியாதையா குழந்தைய குடுத்துரு. என்னங்க சொல்லுங்க, குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க, ஏதாச்சும் சொல்லுங்க ப்ளீஸ். சரி, கொடுக்குறோம், ஆனா ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? எங்களுக்கு எப்பலாம் குழந்தைய பாக்கணும்னு தோடுதோ அப்பலாம் குழந்தைய கொண்டு வந்துருவோம். ஐயோ, இந்த கண்டிஷனுக்குலாம் நீங்க ஒத்து வரலனா நான் நேரா வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணோட அத்தை கிட்ட எல்லா உண்மையை சொல்லிடுவேன், பாத்துக்குங்க. உண்மை வெளியே வந்தா நானும் இல்ல மாட்டிக்குவேன். இப்போதைக்கு சும்மா கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு குழந்தைய வீட்டுக்கு கொண்டு போற வழிய பாப்போம், அப்புறமா இவனுங்களை கவனிச்சுக்கலாம். நண்பா, அவ்வளவுதானே நண்பா? அப்படியே பண்ணுவோம் நண்பா. முதல்ல குழந்தைய குடு, குடு, குடுமா. கொஞ்ச நேரம் இருங்க, குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு கொடுக்கறேன். குடுமா, போய் நல்லா பால் குடுமா. போ, இங்க பாரு நண்பா, எத்தனை நாளைக்கு தான் நீ வருமா கோட்டுக்கு கீழேயே இருப்ப? உன்னை எல்லாம் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆக்கணும் தயா. ஏ லட்சியம்! யோ, நீ எல்லாம் எதுக்கே அப்படி கையெல்லாம் நிட்டுற? சும்மா இருக்கியா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.